மனிதனை மனிதனே தூக்கிச் செல்லும் பட்டின பிரவேசம் நிகழ்வு நீதிமன்ற தீர்ப்பினை ஒட்டியே தடை செய்யப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்டவர்கள் அந்த முடிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தர்மபுர ஆதீனத்தில் மடாதிபதியை பல்லக்கில் அமர்த்தி சீடர்கள் மற்றும் பக்தர்கள் சுமந்து செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையிலும் காரசார விவாதம் நடைபெற்றது. இந்த விவகாரத்தில் சிலர் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பரப்பப்படுவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் காரைக்குடியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் திருமாவளவன் பேசினார். அப்போது பட்டின பிரவேசம் குறித்து எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், 21ஆம் நூற்றாண்டிலும் ஒருவரை பள்ளக்கில் வைத்து சுமப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்தார். நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு ஒன்றில் அதில் உள்ள நியாயத்தை உணர்ந்து கொண்டு தடை விதித்திருக்கிற நிலையில் சட்டத்துக்கும் நீதிமன்றத்திற்கும் மதிப்பளித்து அதை ஏற்பதுதான் சரி. ஆனால் காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வந்த மரபு என்கிற பெயரில் ஒருவரை பல்லக்கில் அமர வைத்து நாலு பேர் தோளில் சுமந்து செல்வது இந்த 21ஆம் நூற்றாண்டில் ஜனநாயகம் தழைத்துவங்கும் இந்த காலச்சூழலில் தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவது அல்லது கடைபிடிப்பது என்பது ஏற்புடையதல்ல. தமிழர் தேசிய முன்னணி தலைவர் பழநெடுமாறன் விடுத்துள்ள அறிக்கையில் பட்டின பிரவேசத்தை கைவிட முடியாது என மடாதிபதி ஒருவர் அறிக்கை வெளியிட்டிருப்பது காலத்திற்கும் ஒவ்வாதது என்று கூறியுள்ளார். மடாதிபதிகள் உள்ளிட்ட யாராக இருந்தாலும் தாங்கள் வாழும் காலத்துக்கு ஒவ்வாத பழக்கங்களை கைவிட்டு உலகுடன் ஒன்றி செல்ல வேண்டும், இல்லையேல் மக்களால் புறக்கணிக்கப்படுவீர்கள் என்றும் எச்சரிப்பதாக பழநெடுமாறன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு எந்த நிர்பந்தத்துக்கும் உட்படாமல் ஏற்கனவே எடுத்த முடிவின்படி பட்டின பிரவேச தடையை உறுதியாக கடைபிடிக்க வேண்டும் என பே மணியரசன் வலியுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.